ஹாய், ஹலோ, அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க? வெல்கம் பேக். வில்லே சுசிட்டி சமையல். நம்ம இன்றைக்கி சமையலில் இந்த சிகப்பூரை வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சிகப்பூர் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ஆகி போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, உளுத்தப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, கருவேப்பில, மோர் மிளகாய், அந்த வந்து தயிர் வந்து நல்லா ஒரு கப், அவளுக்கு வந்து நான் 2 கப் நல்லா தயிரை வந்து நல்லா அடித்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான அளவு எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அவலை வந்து நல்லா அலசிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அலசிடுங்க. ஒரு 2-3 டைம் அலசிட்டு அந்த ஈரத்தோடு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுடுங்க. அது நல்லா ஊறிட்டு சோக் ஆகிடும். இந்த சிகப்பூர் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம அந்த வெள்ளை அவலோட இந்த சிகப்பூர் வந்து ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப வந்து பசங்களுக்கு, குழந்தைங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்டு எல்லாமே, டயட் இருக்கவங்க எல்லாமே இதை சாப்பிட்லாம். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இதுமாரி டிஷ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்குமே இது வந்து பசிக்காது இந்த டிஷ்ஷு வந்து. இப்போ நல்லா அதை நான் சோக் பண்ண தண்ணி அந்த இதிலே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சது, நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈரத்தோடு வச்சுருங்க. அது நல்லாவே ஊறிடும். இப்போ வந்து ஒரு வானலில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மோர் மிளகாய் வந்து வறுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதிலே தான் இப்போ தாளிக்க போகிறோம் அந்த எண்ணெயிலேயே. இந்த மோர் மிளகாய் வந்து சும்மா நம்ம அந்த சைட் டிஷ் மாதிரி தான் கொட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மோர் மிளகாய் நல்லாயிருக்கும். இது ஒரு தைசான டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கடுகுளுத்த பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டு நல்லா வந்து தாளிச்சு ஃப்ரே வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. தாளிச்சுக்குங்க. தாளிச்சுட்டு அதை மேலே ஊற்றிட்டு அந்த அவல் மாலையை ஊற்றிட்டுவோம். ஊற்றிட்டு மேலே வந்து தயிரை போட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அது நல்லா சோக் ஆகி நல்லா சாஃப்டாகிடும். ஒரு தயிர் சாதம் எஃபெக்டில் இருக்கும். நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கும் போது காலையில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்குமே கண்டிப்பாக பசிக்காது. நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம ட்ராவலுக்கு வெளியில் போகணும், ரைஸ் வடித்து தயிர் சாதம் கிண்ட முடியாது. அதுமாரி டைமில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், ட்ராவல் டைமில் ரொம்ப டயர்ட்னஸும் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்குமே ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை தாளித்து கொட்டியாச்சு. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் அந்த தயிர்லேயே வந்து நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றிடுங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு 25 மினிட்ஸாவது ஊறணும். நீங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டீங்கன்னா இதை போட்டு ஊற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 12:00 to 9:00 சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஊறிடும். இது கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறோம் நான் அப்படின்னு ஒரு 7:00 அது மாரி நீங்கள் கிளம்புறீங்கன்னா ஒரு 9:00 கண்டிப்பாக ஊறிடும். இது ஊறி சாஃப்டாகிடும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மதியம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் கண்டிப்பாக பசிக்காது. ரொம்ப ஃபுல்ஃபில்லாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி நல்லா சோக்காகி நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. தயிர் சாதம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நம்ம அந்த சைட் டிஷ் வந்து அந்த மோர் மிளகாய் தான் இதுக்கு. நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம இந்த இதை மோர் மிளகாய் வச்சிடலாம். இது எல்லாருமே, இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வயசானவங்க வந்து எல்லாமே சாப்பிட்லாம். எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான் இதில் இருக்கிறது. எல்லாமே வேறு எதுவுமே சாப்பிட்லாம். எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பொருள், எல்லாருமே சாப்பிடக்கூடிய பொருள். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.